Sixth question, a greeting card has an area 90 centimeter square. Between what two whole number is the length of its side? அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது க்ரீட்டிங் கார்டோட ஏரியா கொடுத்துட்டு அதோட சைடு வந்து எந்த ரெண்டு ஹோல் நம்பருக்கு நடுவில் வருது. இப்போ 7.2னா 7 and 8 நடுவில் 7.2 வரும் இல்லையா, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இன்னொரு வாட்டியை பார்க்கலாம். ஒரு வாழ்த்து அட்டையின் பரப்பளவு 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர், எந்த இரு முழு எண்களுக்கிடையே அதன் பக்க அளவின் நீளம் இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான். ஏரியா ஆஃப் க்ரீட்டிங் கார்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ சைடோட ஸ்கொயர் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ சைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 90 ஸ்கொயர். அந்த சைடு போச்சுன்னா என்னாகும், ஸ்கொயர் ரூட் ஆகும் இல்லையா. இப்போ 90 ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுதான் ரொம்பவே முக்கியம். 90 எப்படி எழுதலாம், 9 × 10 எழுதலாமா, 9 எப்படி எழுதலாம், 3 3s are 9. ஸோ ரூட்குள்ளே 3 × 3 × 10 அப்படின்னு எழுதலாம். ரூட்குள்ளே ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நம்பரை வெளியெடுத்து எழுதலாமா. ஸோ 3 × √10. இப்போ ரூட் டென்னோட வேல்யூ வேணும். ஸோ ரூட் டென்னோட வேல்யூ எப்படி எழுதியிருக்கேன்னா, √2 × √5 இல்லையா, 2 5s are 10. ஸோ ரூட் இருக்கனால √2 √5. ரூட் டூவோட வேல்யூ 1.414, ரூட் ஃபைவோட வேல்யூ 2.236. இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 3.161 இருக்கும், நம்ம 3.2 அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைவ்க்கு மேலே இருந்தால் இதை ப்ளஸ் 1 பண்ணுவோம். ஸோ 3.2. நீங்கள் டைரெக்டாக ரூட் டென்னோட வேல்யூ 3.2 ஞாபகம் வச்சுட்டாலே போதும், இந்த ஸ்டெப்ஸ் கேட்கவே மாட்டாங்க சரிங்களா. ரூட் டென்னா 3.2 அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது 3 2s are 6, 0.33s are 9. ஸோ ஒரு சைடோட வேல்யூ எவ்வளோ, 9.6. 9.6னா எந்த ரெண்டு ஹோல் நம்பருக்கு நடுவில் வருது, த சைட் லைஸ் பிட்வீன் த ஹோல் நம்பர்ஸ் 9 and 10. 9க்கும் 10க்கும் நடுவில் தானே 9.6 வரும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன். நீங்கள் வெறும் இந்த ரூட் டென்னோட வேல்யூ மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டாலே போதும், உங்களுக்கு வந்து ஆன்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி.